ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற, அதாவது கல்வியில் சாதனை செய்ய, அல்லது அடுத்தவங்களுடைய அறிவுரை இல்லாமலேயே தானாகவே தன்னுடைய கல்வியில் ஈடுபாடு காட்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற, அதாவது எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது குழந்தைங்கன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம். ஆனால் குழந்தைகளை விட பெரியவங்க தான், அதாவது குழந்தைகளை பெற்றவங்க தான் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது, அதிகமாக கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்க. படிக்க வேண்டிய மாணவர்கள் வந்து டென்ஷனே இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஆனால் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இந்த வருஷம் இந்த எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணிடுவாரா, நல்ல மார்க் எடுப்பாரா, அடுத்த எக்ஸாம் நல்லா படிச்சிடுவாரா, ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கு வந்து தடையில்லாமல் போக முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் அவங்களுடைய மனசு தான் அதாவது நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் நாம் சொல்லி சொல்லி படி படின்னு சொல்லி படிக்கிறத விட தானாகவே அந்த படிப்பில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுதுன்னா சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. அந்த சந்தோஷத்திற்காக உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி அதே கல்வியில் வெற்றி அல்லது சாதனை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு, இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் தெய்வாம்சம் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த தெய்வாம்ச பிரார்த்தனை எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே சரஸ்வதி படத்தை, அதாவது தசமி திதி வரக்கூடிய நாட்களில் சரஸ்வதி தேவியாருடைய படத்தை வச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு நீங்கள் எந்த கல்வி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்கேஜி இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய எம்பிஏ இருந்துகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த கல்வி ஆங்கில கல்வியை பயின்று இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு தமிழ் புத்தகம் எடுத்துக்கணும். நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் தமிழ் புத்தகமே இல்லைன்னு வைங்களே, அதற்காக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆங்கிலத்தில் புத்தகம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தலைப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி, அதாவது தமிழில் எழுதி அந்த புக்கில் மேலே வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சந்தனம் குங்குமம் வைக்க சொல்லி சொல்லலை, மஞ்சள் குங்குமம் வைக்கணும். சரஸ்வதி தேவியாருடைய அனுகிரகம் உங்களுக்கு ஆழமாக கிடைக்கணும் அப்படின்னா, படிக்கக்கூடிய கல்வி ஆங்கிலமாகவே இருந்தால் கூட அந்த தலைப்பை வந்து நீங்கள் தமிழில் எழுதி அந்த படிக்கக்கூடிய நீங்கள் கல்வி பயிலக்கூடிய புத்தகத்தை வந்து சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சு, சரஸ்வதி தேவியார் முன்னாடி வச்சு இந்த வெள்ளை பேப்பரில் தமிழில் எழுதி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி சரஸ்வதி தேவியாரை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது, விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது, கல்வியில் வெற்றி பெறணும், சாதனை பெறணும், அதாவது முதன்மையான இடம் அப்படிங்கிறத விட முன்னேற்றமான கல்வி கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை முக்கியம். முதன்மையான இடம் அப்படிங்கிறது, ஒரு வகுப்பில் 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர்த்துக்கும் முதன்மையான இடம் கிடைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம் கிடையாது. ஆனால் முன்னேற்றமான தகுதி கிடைக்கணும், முன்னேற்றமான இடம் கிடைக்கணும் அப்படின்னா 40 மாணவர்களுக்குமே முன்னேற்றமான தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி முன்னேற்றமான ஒரு அமைப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, அந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் கண்டிப்பாக. அந்த குலதெய்வத்தை வந்து எந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், போன உடனே வெளியில் வந்து நம்ம வந்து ஸ்லிப்பர், அதாவது செருப்பை கழட்டி விடுவோம், அதற்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது கால் அலம்புவோம், அதற்கப்புறம் அந்த கோயிலில் வந்து சுற்றி வருவோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் ஒரு சில குலதெய்வத்து கோயிலில் முன்பக்கம் உள்ளே போகலாம், ஒரு சில குலதெய்வத்து கோயில்களில் வந்து இடது பக்கம் புகுந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அல்லது வலது பக்கம் புகுந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் புகுந்து நடந்து போகிற மாதிரி, அடியெடுத்து போகிற மாதிரி, அங்கே போன உடனேயே குலதெய்வத்தை வந்து பார்க்குற மாதிரி, அந்த குலதெய்வத்துக்கு முதல் முதல்ல ஒரு பெல் அந்த மணியை வந்து ஒலிக்க செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நேரில் போன மாதிரியே நினச்சி பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். இவ்வளவு தான், இதை பண்ணினாலே போதுங்க, அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களையும் அறியாமல் ஒரு ஈடுபாடு உருவாகும், அல்லது கூட இருக்கக்கூடிய பசங்க கூட வந்து, கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்குள்ள போட்டி, ஆரோக்கியமான போட்டி ஏற்பட்டு, நீ மட்டும் என்ன இவ்வளவு மார்க் எடுக்கிறது, என்னாலையும் மார்க் எடுக்க முடியும், அதாவது மதிப்பெண் எடுக்க முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் தானாகவே, மற்ற யாராலும் சொல்ல முடியாத, மற்ற யாராலும் போதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த பிரார்த்தனை வந்து போதிச்சு உங்களை சாதிக்க வைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த மாதிரி போதனையான விஷயங்களும் சாதனையான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.